வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த்குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்ட்ரீட் ஸ்டைல் சிக்கன் சால்னா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப குறைவு தான், இருந்தாலும் சுவை பிரமாதமாக இருக்கும். அண்ட் உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும், இது பரோட்டா சப்பாத்திக்கெலாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ இது எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். சிக்கன் சால்னா செய்கிறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். இதில் 2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 250 கிராம் அளவு நல்லா எலும்பாக இருக்கக்கூடிய சிக்கன் சேர்த்துக்கோங்க. அதன் பிறகு 2 பிரியாணி இலை, 3 இருந்து 4 இன்ச்சுக்கு லவங்கப்பட்டை, 4 இருந்து 5 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, 3 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். கூடவே நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக அரை வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ இது 30 நிமிடம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு மிக்சர் ஜாரில் 5லிருந்து 6 பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 50 கிராம் அளவு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். கடைசியாக 1/4 முடி தேங்காயை நறுக்கி சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு இதை நல்லா அரைத்ததன் பிறகு 50 ml அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வர அளவுக்கு இதை மீண்டும் ஒரு முறை நல்லா அரைத்துக்கலாம். இந்த அளவுக்கு இதை நல்லா ஃபைனாக அரைத்ததன் பிறகு எடுத்து ஓரமாக வச்சுருங்க. இப்போது ஒரு பேனில் 3 இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதன் பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை லோ ஃப்ளேமில் வச்சு அடுத்து ஒரு 2லிருந்து 3 நிமிடம் இதை நல்லா வதக்கிப்போம். இரண்டுலேருந்து 3 நிமிடம் இதை நல்லா வதக்கியாச்சு. இந்த மாதிரி இது பொன்னிறமாக மாறினதன் பிறகு 2 தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அடுத்து ஒரு 2லிருந்து 3 நிமிடம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா குழைந்ததன் பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி மற்றும் புதினா சேர்த்து ஒரு முறை எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டதன் பிறகு இதை எடுத்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்க சிக்கன் ஸ்டாக்ல சேர்த்துக்கலாம். இப்போது அடுத்து ஒரு 10லிருந்து 15 நிமிடம் இது நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம்.10லிருந்து 15 நிமிடம் இது நல்லா கொதித்ததன் பிறகு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைத்து வச்சுருந்த தேங்காய், வேர்க்கடலை மற்றும் பச்சை மிளகாய் கலவையை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த கலவையும் இந்த சால்னாவும் ஒன்றோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கிறேன். கிளறி விட்டதன் பிறகு நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி மேலே சேர்த்து அடுத்து ஒரு 2 நிமிடம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான சுலபமான சிக்கன் சால்னா ரெடி. ரொம்பவே சுவையான சுலபமான ஸ்ட்ரீட் ஸ்டைல் சிக்கன் சால்னா செய்கிறது அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மறக்காமல் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.